ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம்னு கேட்டால் பிகேசியில் கிறிஸ்மஸ் அப்டேட் இருந்தாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் போடுவேன், உங்களுக்கே தெரியும். சரி அடப்பாவீங்களா, அதுக்குள்ளே நான் வந்தோடனே எவ்வளோ கிஃப்ட் அனுப்பிச்சு விட்ருக்கான்னு பார்த்தா நம்ம நரி கூட்டம் அடப்பாவே நீங்கள் தானா, அதே தலை போடுத்தலை ஒரு கிஃப்டை அப்படின்னு சொன்னோடனே 51 ஓகே நான் வந்து பார்த்துட்டேன். சரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட் பாஸ் இருக்குது, நான் இதில் பாதி கிளைம் பண்ணிட்டேன். மிஸ்ட்ரி பாக்ஸை திறந்து பார்த்தேன், எல்லாம் பண்ணி பார்த்தி என்ன எலைட் பாஸை மட்டும் போடவே முடியல. சத்தியமாக அது நான் போடுறதுக்கான இப்போதைக்கு காட்சி இல்லை, நிஜமாகவே காட்சி இல்லை. இதில் வேறு யார் மாதிரி இருக்குது ஐயோ, டேய் சீக்கிரமாக முடிச்சிடாதீங்கடா. நான் வேறு எனக்கு வேறு அடுத்த வீக் தான், நெக்ஸ்ட் வாரம் தான்டா நானே வந்து நான் அடுத்த வீக் தான் ஆனால் நான் டாப் பண்ணி எடுத்துடுறேன். ஆனால் அதுக்குள்ளே இவங்க முடிச்சிருவாங்க. ஆனால் நான் டாப்அப் பண்ணும்போது இவங்க எடுத்துட்டாங்கன்னா சத்தியமாக நான் பிகேஎஸ்டியை போட மாட்டேன்லாம் சொல்லவே மாட்டேன். சரி அது முன்னாடி நம்ம ஹவுஸ்குள்ளே போய் பார்த்துட்டு வாங்க. இங்கே பாருங்கள் டா பாருங்கள் நான் எப்படி உருவாக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் அப்டேட் இருக்கானே இதை பார்ப்போம். ஸோ இதுதான் கிறிஸ்மஸ் அப்டேட்டோட சோஃபா அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு சோஃபா டிசைன் மாதிரி தான் இருந்தது, பட் உட்கார முடியாது. கொடுமை. ஓகே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எடுத்துருவாங்க, பார்க்க நல்லாவே இல்லை, அதனால எடுத்துறேன். மைன்கிராஃப்டில் இருக்க மாதிரியே இருக்கும். ஓகே நான் இருந்தாலும் ஓ பை ஓ மை காட், அந்த பொம்மை ஒரு பொம்மை வைக்கலான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட கிறிஸ்மஸ்க்கு தேவைப்படுற பொருட்கான பொருட்கள்லாம் தேவைப்படும். சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டில் ஒரே ஒரு விஷயம் கிளி எனக்கு பிடிச்சது, நான் ஆக்சுவலி இந்த டெக்கரேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போங்க. இந்த சீட்லாம் போனால் நான் கேமிங் ரூம் தான் வச்சுருப்பேன். ஆமாம் மக்களே கேமிங் ரூம் தான். வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஃப்ளோர் போக முடியாது. ஏன்னா நான் அதுக்கே நான் இன்னும் இந்த அப்டேட்லேயும் நிறையா சேர்த்து வச்சு நான் வந்து இதை இந்த இடத்த ஃபுல் பண்ணி வைக்கணும். ஆனஸ்டியில் சரியாக பொருள் வாங்க மாட்டேறேன், பொருள் வாங்கியிருக்கணும், அது ஏன் தப்பு. அதனால் வந்து சாரி மகளே சரியா. ஆனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த அப்டேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாக சேர்த்து வச்சு வாங்கிட்டே இருக்கேன். வாங்கிட்டு இருந்தோம்னா நல்ல ஈஸியாக ஃபர்னிச்சர்லாம் சேர்த்து வச்சு கிறிஸ்மஸ் அப்டேட்டோட ஃபர்னிச்சர் நல்லா இருக்கும். ஓகே ஆனால் சீக்கிரம் இவங்க முடியலை, சரி கிறிஸ்மஸ் நல்லா பண்ணுவோன்னு தோணுது. இங்கே வருங்க, யார் பா இவங்க கிறிஸ்மஸ் ட்ரெஸ் போட்டு வந்துருக்குது. ஆனால் நான் போடுறது கிறிஸ்மஸ் தான், ஏன்னா கிறிஸ்மஸ்னால் ஸ்டார்ஸும் இருக்கும் பனியும் இருக்கும். ஸ்டார்ஸ் தான் நான் போட்டிருக்கேன், அந்த பண்டில்லேருந்து ஸ்டார்ஸ் வர்றதுனால தான் நான் அந்த பண்டில் போட்டிருக்கேன். இல்லைனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அட்மின் ஆர்மர் தான், அட்மினே வந்து ஆர்மர் கழட்டி வச்சுட்டு கிறிஸ்மஸ் ஏதாவது போட்டுப்பார் போயிடுவார். எனக்கு கொஞ்சம் லேசாக செடி பூச்சிக்கு. சரி அந்த பாருங்கள் நம்ம வீடு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் டிரைவ் போகிறோம், பட்டு வந்து நான் அதை கொஞ்சம் இதில் தப்பு விட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ மாதிரி நினச்சேன், என்னடா ராக்கெட்டாக இன்னும் வரலன்னு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரியும் நம்ம எங்கே இப்போ இருந்து கொண்டா பாருங்கள், ட்விஸ்ட்டை பாருங்கள், என்னடா ராக்கெட்டே வரல, என்னடா இது ராக்கெட்டே வரல அப்படின்னு பார்த்துக்கதான் செய்யுது. ஏன்னா என் வீடு பக்கம்தான் வந்து ராக்கெட் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நானும் வந்து கவனிக்கவே இல்லை. இதை வந்துட்டு கட் பண்ண முடியாது, கட் பண்ண நல்லா இருக்காது, உங்களுக்கு இந்த காமெடியை காமிச்சே ஆகணும். ராக்கெட் வரும் அந்த இது வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னடா அந்த சைடு சுற்ற போதா, சுற்றிட்டு இங்கே வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மக்களே நிஜமாக சுற்றிட்டு இங்கே வந்துடும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆடக்கூடும் என்னடா இங்கே ஒரு படியும் இருக்குமே வந்து அதுக்கடி தான் ஞாபகமே வந்தது. ஓ மை காட் நான் பாட்டு தப்பு விட்டேன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சரியான கடுப்பாயிட்டேன், நானே கடுப்பாயிட்டேன். சரி வாங்க அப்படியே முன்னாடி போனாவே தெரியும் அது எங்கே நின்றுக்கிட்டு இருந்தது, நான் எங்கே நின்றுருக்கேன்னு. ஐயோ ஐலாண்டு மறந்து போயிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஐலாண்டு அங்கே இருக்கே, அப்போ நம்ம நிற்கிறது பேக் சைடா அப்படின்னு வந்து தோணுதா, அது கிளம்பிச்சு. சரி கிளம்பிடுச்சு, சரி நம்ம என்ன பண்ணலான்னு தோணுதா. சரிடா இன்றைக்கி நம்ம வைக்கிறோட்டா ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருந்தபோதே எனக்கு சரியான லாக் அடிச்சுது. சரி எனக்கு கவலையே இல்லைடா, லாக் அடித்தா லாக் அடிக்கட்டும். அண்ட் இன்னும் ஓனோ எனக்கு வேறு ரொம்ப லாக் அடிக்கிற மக்கள், ஏன்னா வீடியோ எடுத்தாலே எனக்கு லாக் அடிக்கும். அதனால தான் நான் வந்து சண்டேக்கு வச்சேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எக்ஸாம் மண்டேலேருந்து ஆரம்பிச்சிடும், சண்டே வீடியோ போடுவேன்னு தெரில. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படிக்க கூட போயிடுவேன், அது வாய்ப்பு இருக்குது. 51 ஓ மை காட், 51 ஏதாவது வாங்கி வைக்கணும்னு தோணுதா, ஏதாவது வாங்கி வைப்போன்னு தோணுது.
ஆனால் 51க்கு என்ன வாங்குறதுன்னு டவுட்டாகவே இருந்ததா. சரி இங்கே ஒன்று இருக்குது, ஏதாவது வாங்கு அப்பன்னு தோணிக்கிட்டே இருந்தது. எதா வாங்கணும்னே தெரில. இந்த பொருள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வைக்கும். நான் கிறிஸ்மஸ் அப்டேட்னா பெரிய அப்டேட் இந்த நேரம். ஓகே நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ரொம்ப ஃப்ரீ விளையாட்டுக்கிறதும் அதுக்கடுத்து பிகேஸ்ட்டு விளாண்டுக்கிட்டே இருக்கேன். சரியா ஃப்ரீ ஃபயர்லாம் போவே இல்லை. ஓகே இந்த நார்மனை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணலாம். அது நீங்கள் வந்து இந்த இதில் போகணும். சரி அதுனா இப்போ வாங்க இங்கே வாருங்க. ஓ ஓ மை காட், அந்த ஒரு இடத்துல அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது மாதிரி அது எனக்கு பிடிச்சிருவோம். நல்லாயிருக்கும், அப்படியே ஒரே லைட்னிங்காக இருக்கும். ப்ளஸ் என்னென்னு தெரியல, நல்லாயிருக்கும் அது பார்க்க. அது பேர் தமிழில் தமிழையும் தெரியாது, இங்கிலீஷும் அந்த பேர் தெரியாது. வேறு அங்கே இருக்க மூணோட சேர்த்துருக்கு, பட் அது கொஞ்சம் பிரைட்னஸ் நல்லா கொடுத்துருக்கணும், ஏன்னா கண்ணுக்கு தெரியல சரியாக தெரில. சரியா சரி வந்து நல்லா இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம போடலாம் இன்ஸ்டாகிராமில். இன்ஸ்டாகிராம்னா நீங்கள் இன்றைக்கி மாதிரி நம்ம ரியலுக்கு இன்ஸ்டாகிராம் இல்லை, இந்த கேமில் இருக்க ஒரு இன்ஸ்டாகிராம். அண்ட் மூணோட சேர்த்து எடுத்திருக்கேன். சரி நிறையா லைக் விட்ருங்கன்னு நினைக்கிறேன். என் ஐடி இங்கேயும் தெரிஞ்சிருக்கோம், சாக்கோபாய் ப்ளேஸ் YT 509. ஓகே ஹேஷ்டாக் இருக்கும், ஆனால் நீங்கள் ஹேஷ்டாக்லாம் போட தேவையில்ல, அந்த பின் மாதிரி அது ஒரு கோடு. ஓகேவா அதனால் அப்படி போட்டுக்கோங்க. சரி நல்லா வருங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த கிறிஸ்மஸ் அப்டேட் தான் பயங்கரமாக இருக்குது பார்க்க. போனதுக்கு முன்னால் நிறையா இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஓகேவா நான் வந்து ஆனிவர்சரியிலேருந்து தான் ப்ளேயே பண்ண ஆரம்பித்தேன். பிகேஸ்டி தேர்ட் ஆனிவர்சரி, ஆமாம் தேர்ட் ஆனிவர்சரியில் இந்த அதாவது ஃபோர்த் இந்த ஆனிவர்சரியில் ஆமாம் இந்த ஆனிவர்சரி தானே கொடுத்தேன், இங்கே மறந்தே போயிட்டேன். ஃப்ரீ ஃபயர் விளையாடுறேன்ல, அதனால் ஃபோர்த் ஆனிவர்சரினே வருது. இந்த தடவை ஒரு ஆனிவர்சரி கொடுத்துருப்பாங்க, அந்த டைமில் தான் நான் விளாண்டேன். அந்த டைமில் விளாண்டது தான் நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகேவா ஜீரோ கிராவிட்டி, ஜீரோ கிராவிட்டி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் விளாண்டதில்லை, வேறு ஒரு அக்கௌண்ட்டு, பட் அது வந்து ஏதோ ஆயிடுச்சு. சரி இது நல்லா வருங்க எப்படி இருக்குன்னு. சரி நம்ம நல்லா பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு, ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது முன்னாடி இப்போ புதுசாக வந்த மினி கேம் வந்து ரெண்டு மினி கேம் இருக்குது, பட் நான் வந்து ஏற்கவே பார்த்தது அரைச்சமாகவே திருப்பி அரைக்கிறாங்க. அதெல்லாம் முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கை மாஸ்டரில் இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு போல வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தான் பேச முடியும் போல. சரி அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாரம் ஆறு மணி ஊழல் வாங்குற மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். அதாவது ரெண்டுக்கு இந்த கேமுக்குள்ளே மட்டும்தான், அதாவது கேம் ஒரு தடவை விளையாண்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருப்பியும் கொடுக்கணும் காசு, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான், நிறைய பேருக்கு வந்து அரை மணி போடணும் வெளியே சுற்றணும் தேணும் அரை மணி போட்டு, பட் இந்த கேமில் இந்த இடத்துல சுற்றணும்னு தோணியிருக்கு எனக்கு. அதனால் நான் ஆனால் எந்த அரமும் வாங்கலை, நான் கிறிஸ்மஸ் அரை மணி மட்டும்தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகேவா மக்களே அங்கே பாருங்க இவனை பாருங்க, இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து எடுத்தாங்க. சரி நம்ம அதை பாருங்கள், நம்ம எப்படி போயிட்டு அடிக்க போகிறோன்னு, என்ன இது திருப்பி விட்டு அடிக்க பாருங்கள். அட பாருங்களா சீட்டிங்காகவே தெரில இந்த பசங்களுக்கு. சரி டே டே கைஸ் கூறி போக மாட்டேங்குது மக்களே, கரெக்டாக போக மாட்டேது. ஐயோ என்ன வேறு எங்கேயோ போய் அடிக்குது. சரி சரி அடி, ஐயோ தப்பாக பண்ணேன். அட என்ன கூறி கரெக்டாக போகாத, ஏன்னா ஆட்டோமே ஆகும்ல, என்னை ஏமாத்துறாங்க. ஆட்டோம் ஆனாலும் என்ன ஆட்டோமே ஆளுனாலும் என்ன. சரி பாருங்க எப்படி இருக்கு, அடப்பாருங்களா இதுக்கு கூறி கரெக்டாக போலையா. நானாக தனியாக விளாடும்போது எப்படி இருந்தது இவங்க யானே தெரில. சரி அதுக்கு முன்னாடி பாருங்கள் நான் எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 92 எடுத்திருக்கேன், 91 ஆமாம் 91 எடுத்திருக்கேன், 91 அதுக்குள்ளே எப்படா அடிக்க முடியும்னு தோணுது எனக்கே. எத்தனை குறி பார்த்த டேடின்னு எடுத்துகிட்ருக்கேன். இதெல்லாம் ஒரு கேம்னு சொல்லவே முடியாது, ஏன்னா வந்து இது என்ன ஃப்ரீசிங் ஃபன்னுன்னு பேரை வச்சுட்டு ஏதோ கொடுத்துருக்காங்க, சண்டை போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் காப்பி அடிக்கிறாங்க மக்களே. நான் பிளேட்டுக்கு இதில் பார்த்தா நட்கிராக்கரும் அதுக்கடுத்து பிளாக் டிஷர்ட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. சரி பிகேஸ்டியும் அப்படி இருக்கானுன்னு பார்த்தா நான் ட்ரெஸ்ஸை காப்பி அடிக்க மாட்டேன், நான் வந்து கேமை கொஞ்சம் காப்பி அடிப்பேன்டா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேமையை சேர்த்து காப்பி அடிச்சிட்டாங்க. சரி அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோபால் போட்டு அடிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டுக்கு இதில் வச்சுட்டாங்க அடைப்பாங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்று வச்சு ஸ்னோபால் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாம் ஒன்று தான், இங்கே கன்று அங்கே கை. ஓகேவா
அதுக்கட்டு பாருங்கள், நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பஞ்சு போடுறதுலாம் வரும், பஞ்சு வரும், ஒருத்தர் சாவடிக்கிற மாதிரிலாம் வரும். ஃப்ரீ ஃபயரை கொஞ்சம் காப்பி அடிக்கிறாங்க, ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆயிடுச்சுன்னு போகிறாங்க. ஆனால் நான் ஃப்ரீ ஃபயரை இன்னும் விளையாடவே இல்லை, அப்டேட் பண்ணேன், நான் இன்னும் விளையாடல. சரி இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. இது ஒன்று எடுத்தால் ஏதோ பயங்கரமாக பெருசாக ஒரு பால் மாதிரி கொடுத்துருவீங்க ஸ்னோ பாலு. சரி அந்த ஃப்ரீசிங் ஃபண்ட் ரோபட் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அது இப்போ ஆக்டிவேட் ஆயிரும் நினைக்கலாமா? ஆக்டிவேட் ஆயிரும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆக்டிவேட் ஆயிரும். அந்த சொன்ன மாதிரி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அடப்பாவி எப்படா நீ ஆக்டிவேட் ஆன? அடப்பாவுமே இலங்கை சிவன் எப்படி ஆக்டிவேட் ஆயிரும்னு தெரில. சரி பாருங்க, ஆனால் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது, அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா, அவன் நம்மளெல்லாம் அட்டாக் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. அவனை திருப்பியும் சரி பண்ணுறீங்க. நம்ம வந்து பார்த்திங்கனா 300 எடுத்திருக்கோம், நம்ம பக்கத்தில் இருந்தவங்க எவ்வளோ எடுத்துருக்கோம் பாருங்கள். சரி அது முன்னாடி பாருங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க. 35 கெயின்ஸ் கொடுத்துருக்கீங்க. சரி 35 அந்த கிறிஸ்மஸ் ட்ரீஸ் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரி நிறைய கலெக்ட் பண்ணுங்கள், நிறைய விளாடுங்க, நல்லா விளாடுங்க. அதுதான் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள் கோலா 1 கோலா 2 சி கோலா கோலா 2 என்னப்பா நீங்கள் என்னை வச்சு சாவடிக்கிறீங்க அப்படின்னு என்ன ஹாப்பியாக மட்டும் இப்படி ரெண்டு பேர் போல் ரெண்டு அக்கௌண்ட்டு வச்சு விளாட்றாங்க போல். ஃப்ரீசிங் ஒன்று விளாண்டா அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதியை போடலான்னு தோணுது, அதனால் குதியை போட்டுடலாம், ஜம்பை போட்டுட்டு கிளம்பிடலாமா அப்படிலாம் தோணுது. இது உடனே கிளம்பிடலாமும் வேணாம்னு தோணுது, அதனால் அப்படியே ஒரு கிளம்பிடலாம் மூமையாது செம்மையாக இருக்குல்ல. பட் ஸ்னோ வந்து நல்லா தான் இருக்குது. நான் மைன் கிராஃப்ட் வீடியோ போடவே இல்லை, மைன் கிராஃப்ட் ஒன்று லாக் அடிக்குது, லாக் அடிக்குது. பாருங்க இப்போ ஒரு இது போடுங்க, ஏன் கேட்டீங்கன்னா இப்போ அவங்களுக்கு தெரியும் லாக் இப்போ ஒரு தடவை அடிக்குது. நான் ஒரு தடவை எடுத்தேன், அதுக்கு முன்னாடி வந்து முன்னாள் லாக் அடித்து வெளியே தள்ளி விடுச்சு, இப்போயும் லாக் அடிக்குது லேசாக. சரி உடல நிற்கணும், சும்மா நின்னா தான் அந்த பார்க்க ரேஸ். நீங்கள் வந்து எத்தனை தடவை நான் விளாண்டுருக்கேன் உங்களுக்கு தெரியாது, பட் நான் அது நிறையா தான் விளாண்டுட்டேன். நானும் வந்துன்னா நார்மலாக தான் விளையாடுவேன், ரொம்பலாம் ஸ்பீடாகவே போக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுலேயே தடுப்பான இருக்கும், தடுப்பு இருக்கும். நான் வந்து இந்த ரைட் சைடு அதாவது அந்த சைடு உழுகாத மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் வேணால் நான் போயிடுவேன். ஆனால் இப்போ கொடுத்துருக்கு ஓ பாய், இங்கே பாருங்கள் எப்படி பறந்துக்கிட்டு இருக்கேன். என் வீடு இருந்தால் தெரியுது பாருங்க, என்னோடய கோல்டன் கலர், கோல்டு கலரில் வச்சுருக்கேன். நிறைய பேர் சொரண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன், எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரி இந்த நீங்கள் எப்படி இந்த வியூ செம்மையாக இருக்கிற பார்க்க, சரி நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, நிஜமாக ஸ்டார்ஸ் இருக்குது, அதனால தான் நான் இந்த பண்டிலே எடுத்தேன். அண்ட் வந்து இப்போ வந்து நியூ நார்மல் எப்பவே போட்டேன், ஓகே உடனே போட்டேன் கேமுக்காக. சரி அடுத்து என்ன டாப் அப் பண்ணலான்னு மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்லேயும் சொல்லிடுங்க, இந்த வீக்கில் இல்லை அடுத்த வார்த்தை சொல்லாதீங்க, இந்த வீக்கில் இந்த வீடியோலேயே நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா. கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அதனால் அப்படி சத்தம் கேட்டுது. அதனால திடீர்னு போல் ஆடியோலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு திருப்பி எடுத்துருக்கேன். சரி ஓகே இருங்க. சரி பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருது, நல்லா இருக்குது. மேஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடலாம், ஓகே இறங்கிடலாம், இறங்கிடலாம் மக்களை இறங்கிட்டோம். ஸோ இறங்கிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை நிமிஷம் இருக்காமல் இது 14 மினிட்ஸ் இருக்குது, அவ்வளோ மினிட்ஸும் ஆச்சு, செகண்ட்ஸோ மினிட்ஸோ மினிட்ஸோ எடுத்துருக்கேன். ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதா பண்ணில் போட்டு போகலாம், ஆனால் சத்தியமாக குளிருது இந்த கேமில். நைட்டு தான் எடுத்தேன், ஓகேவா நைட்டு வீடியோ எடுத்தேன், நைட்டு எடுக்கும்போது சரியான குளிர் அடித்தது, ஏன்னா ஏசி போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள் 197 லைக், ஆமாம் 97 லைக்ஸ் எடுத்துருக்கேன். சரி ஈஸி நம்ம முடிய போது அதனால் வந்து ஹார்ட்லாம் போட்டுக்கிட்டேன், ஹார்ட்னா சப்ஸ்கிரைபர் லைக்னா வந்து பார்த்தீங்கன்னா இது பாய்ஸ் உங்களுக்கு போட்டு அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம். பை கைஸ்.